Hi viewers, this is Max Tech YouTube channel. First time paakravanga marakama nam channel subscribe pannikanga pakkathula irukka bell symbol adithirunga appo dhaan appo oru notification ungalku udan kudan varum. Okay, innikku unga ellarkum oru nariya doubt enna nu solli paathina இந்த 60 டாபிக்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லுங்க சொல்லுங்க அப்படினு சொல்லி கேக்குறீங்க. ஓகே, என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக், எது முக்கியம் எது முக்கியம் இல்ல அப்படினு சொல்லி பாத்தீங்கனா 60 டாபிக்ல இதுல இருந்து தான் சம் வரும் அதுல இருந்து தான் சம் வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. சரியா? ஏன் கேட்டா இந்த 60 டாபிக்மே வந்து உங்களுக்கு ஓல்ட் क्वेश्चन பேப்பர்ல இருந்து எங்கெங்கெல்லாம் சம் கேட்டிருக்காங்களோ அதுல இருந்து எடுத்துக்க டாபிக் தான். சரியா? ஓகே, வேணா ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லணும்னா எதை வந்து ப்ரிப்பேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது இந்த திசைகள் கணக்கு, உறவு முறை கணக்கு அப்படின்னு சொல்லி சம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னு சொன்னால் போடுறதுக்கு அப்படியே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அதை விட்டால் அது வந்து நமக்கு உறவு முறைன்னு சொல்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சது. நம்மளுக்கு யார் அத்தன் கூப்பிடணும், யார் மாமான்னு கூப்பிடணும், யார் அண்ணன் கூப்பிடணும், யார் சித்தப்பான்னு கூப்பிடணும்னு தெரியுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், உறவு முறை கணக்குனா ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி நினச்சிட்றோம். சரியா? ஆனால் கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த உறவு முறையை தப்பாக தான் கண்டுபிடிக்கணும்னு அந்த அவங்களுடைய மைண்ட் செட்டப் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இல்லை, இவங்களை வந்து தப்பாக தான் ஆக்கணும் அப்படின்னு முடிவோட கொஷின் எடுப்பாங்க. ஓகே, மற்ற சம்ஸ்லாம் வந்து நம்பர் பேஸ் பண்ணி வரும், ஓரளவுக்கு போட்டிருவீங்க. ஆனால் இது வந்து திங்க் பண்ணணும், அந்த அவசர நேரத்தில் உங்களால் திங்க் பண்ணுறதுன்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் திசைகள் கணக்கு, உறவு முறை கணக்கு, இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் அப்படியே ஓரங்கட்டி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா போட்டுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ரெண்டு சமயம் போடுங்க, இல்லைன்னா மற்றபடிக்காக போடாதீங்க. ஏன்னா இது வந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற சம்மு, மற்றதெல்லாம் வந்து நாலேஜ் பேஸ் பண்ணி கொடுக்குறது. சரிதா? சரியா? அதனால் இந்த ரெண்டு சம்மும் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற சம்மு. ஆனால் ரொம்ப ஈஸியாக, அதாவது ஆணுனா ஒரு சிம்பிள் வச்சுப்பேன், பெண்ணுனா ஒரு சிம்பிள் வச்சுப்பேன், டயக்ராம் போட்டு எல்லாமே கொஷின் எடுக்கிறவங்களுக்கும் தெரியும் இப்படி தான் அந்த பசங்க கண்டுபிடிக்க போகுது அப்படின்னு சொல்லின்னு. அதனால் நீங்கள் கண்டுபிடிக்காத வண்ணம் அவங்க கொஷின் எடுப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் அது ரெண்டுத்தையும் ஒமிட் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக டைம்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. சரியா? எக்ஸாமில் சொல்லிகிட்ருக்கேன் நான், இப்போ ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எக்ஸாமில். பட் இப்போ அந்த சம்முக்கு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், சும்மா தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சம்மை எடுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ கைஸ். அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேக்ஸில் வேறாச்சும் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 60 டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த டாபிக் வைஸ் கிளாஸ் எடுப்பீங்கன்னு கிளாஸ் நடந்துட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சேர்ந்துக்கோங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு முறை நான் நம்பர் சொல்கிறேன், 7548551351. அகைன் சொல்கிறேன், 7548551. ஓகே, தேங்க்யூ கைஸ்.